ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒரு வித்தியாசமான மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம எல்லாரும் திரும்ப அந்த கற்றல் சூழ்நிலைக்குள்ளார வந்திருக்கிறோம் இல்லையா? அதனால நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா வந்து உட்காந்துருப்பீங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கோம் இல்லையா? அரசு பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்வான் கண்டிப்பா, ஏர்னிங்ஸ் இருக்கும். இப்போ போன வாரம் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணி பேசினான், டீச்சர் இந்த லீவில் நான் வேலைக்கு போய் ஒரு 14,000 ரூபாய் சம்பாதிச்சு வச்சுருக்கேங்க டீச்சர் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லடா, சம்பாதிச்சிருக்க, என்ன பண்ணுன அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு பதிலை சொன்னான், அது இருக்கட்டும். இப்போ அதே கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களும் வேலைக்கு போயிருப்பீங்க, பணத்தை சம்பாதிச்சிருப்பீங்க, அதை எதில் முதலீடு செஞ்சால் நமக்கு அதிக லாபகரமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அதாவது வங்கிகளில் முதலீடு செய்யலாம், தங்க நகையாக வாங்கலாம், பங்குகள் வாங்கலாம், அல்லது உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செல்ஃபோன் வாங்கலாம். இந்த 4 வாய்ப்புகளில் நீங்கள் எதை பயன்படுத்துவீங்க? எஸ், குமார் சொல்கிறான் பார்த்தியா, பங்குகள் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். மிக புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. இந்த யோசனை உனக்கு எப்படிப்பா வந்தது? பங்குகளில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு எப்படி உனக்கு தோணுச்சு? சென்றாண்டு படிச்சிருக்கோம் நம்ம தனிநபர் முதலீடு அப்படிங்கிறதுல நம்ம படிச்சிருக்கோம், பங்குகளில் முதலீடு செய்வது லாபகரமானதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரி, ரைட்டு, அவ்வளோதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அந்த பங்குகளை போய் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம என்ன அதை படிக்கலை. இப்போ அதை தான் படிக்க போகிறோம். பங்குகள் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டா அதை எங்கே போய் வாங்கிறது, அது எங்கே கிடைக்கும், அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடத்தில். அப்போது நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன, தலைப்பு என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்ச நேரத்தில் நீங்களே சொல்லிடுவீங்க. உதாரணமாக வீட்டுக்கு காய்கறி வாங்கணும், அப்போது எங்கே போவோம்? நம்ம உழவர் சந்தைக்கு போவோம், அங்கே போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு விவசாயி மாடு வாங்கணும்னு நினைக்கிறாரு, அவர் எங்க போவாரு? மாட்டுச்சந்தைக்கு போவார். அப்போ அந்தந்த பொருளுக்கான சந்தையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இப்போ உழவர் சந்தைக்கு வரலாம். உழவர் சந்தைக்கு யார் யார் வருவாங்க? காய்கறியை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் வருவாங்க, காய்கறியை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருவாங்க. அப்ப விற்பவரும் வாங்குபவரும் சந்திச்சுட்டாங்கன்னா அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சந்தை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப காய்கறி சந்தை அப்படின்னா அங்க காய்கறி கிடைக்கும். அதே மாதிரி பங்குகள் வாங்கணும், பங்குகள் விற்கணும் அப்படின்னா நம்ம எங்க போகணும்னா பங்கு சந்தைக்கு போகணும். இப்ப சொல்லு பார்க்கலாம், நம்ம படிக்க போற பாடத்தோட தலைப்பு என்ன? கரெக்ட், பங்கு சந்தை அல்லது பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 7வது பாடமா அதை வச்சிருக்காங்க. பங்கு மாற்றகம்னு சொல்லலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், பங்கு சந்தை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பங்கு சந்தையில யார் யாரெல்லாம் ஈடுபடுவாங்க, அது எப்படி செயல்படுது, எப்படி பங்குகளை வாங்குறது, அங்க என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தின ஒரு அடிப்படை அறிவை நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். சரியா? அப்ப பங்கு சந்தை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம முன்னாடி படத்துல நீங்க படிச்சிருக்கீங்க, பங்கு சந்தையில அதான் பங்குகள் மட்டும்தான் வாங்குமா இல்லை வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நிறுமங்கள் வெளியிடக்கூடிய பங்குகளையும் வாங்கலாம், பத்திரங்கள், கடனீட்டு பத்திரங்கள் போன வருஷம் படிச்சிருக்கீங்களே அதையும் வாங்கலாம், அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசு பத்திரங்கள் இருக்கு இல்லையா அதையும் வாங்கலாம், லோக்கல் பாடிஸ் வெளியிடக்கூடிய பத்திரங்கள் இருக்கு இல்லையா அதுவும் வாங்கலாம். அப்ப இந்த அரசு பத்திரங்கள், கடனீட்டு பத்திரங்கள், பங்குகள், இது எல்லாமே எங்க கிடைக்கும்னா பங்கு சந்தையில கிடைக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பெயர் கொடுக்கலாம் இல்லையா, நிதி ஆவணங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த நிதி ஆவணங்கள் வாங்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய, விற்கக்கூடிய, வாங்கக்கூடிய இடம் தான் பங்கு சந்தை. அப்ப பங்கு சந்தையில என்ன கிடைக்கும்? புக் பேக்ல 1 வேர்ட்ல அதான் இருக்கு க்வெஸ்சன். பங்கு சந்தையில, பங்கு மாற்றகத்துல எதனுடைய வர்த்தகம் நடைபெறும்? இந்த விற்றல் வாங்குதல், அதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து வர்த்தகம்னு சொல்லிடுறோம். அப்ப இந்த எதனுடைய வர்த்தகம் நடக்கும்? நிதி பத்திரங்கள், நிதி ஆவணங்கள் அங்கு வர்த்தகம் செய்யப்படும். அப்ப இது கிளியர், பங்கு சந்தையில நிதி ஆவணங்களின் வர்த்தகம் நடைபெறும். சரி, அப்போ பங்கு சந்தையில என்ன நீ புரிஞ்சுட்ட இது வரைக்கும் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன விளக்கம், என்ன பொருள் அப்படின்னா,
பங்குகள் பத்திரங்கள் இந்த நிதி ஆவணங்களை விற்கவோ வாங்கவோ செய்கின்ற ஒரு இடம் அதான் பங்கு சந்தை அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விளக்கம். நம்ம காமர்ஸ்ல ஒவ்வொன்றுக்குமே ஒரு வரைவிலக்கணம் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த பங்கு சந்தைக்கு வரைவிலக்கணம் இருக்கானா? இருக்கு. மூன்று வரைவிலக்கணம் நம்ம புத்தகத்துல இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸானது எளிமையானது அப்படின்னு சொன்னா ஹேஸ்டிங்ஸ் அவருடைய விளக்கம் எளிமையா இருக்கு. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பங்கு மாற்றகம் என்பது வாங்கியவர் மற்றும் விற்பவர் ஒரு இடத்தில் கூடி அனைத்து வகையான பத்திரங்கள் பங்குகளை கையாளும் ஒரு இடமே ஆகும். நம்ம சொன்ன அதே பொருள் தான், அதே அர்த்தத்துல தான் அவரும் சொல்லியிருக்காரு. இதைதான் நம்ம வரைவிலக்கணமா எழுதிக்கிறோம். தெரியுதா? அப்ப பங்கு சந்தை பங்கு மாற்றகத்தின் வரைவிலக்கணம் அப்படின்னா ஹேஸ்டிங்ஸ் சொன்ன வரைவிலக்கணத்தை நம்ம படிச்சுக்கலாம். அது கொஞ்சம் எளிமையா இருக்கும். சரி, அடுத்த க்வெஸ்சன், இந்த சந்தை எங்க இருக்குது, எங்க போய் தேடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பங்கு சந்தை ரொம்ப பழமையான, உலகின் மிக பழமையான பங்கு சந்தை எங்க இருக்கு அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம், ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய நெதர்லாண்ட்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் தான் ஆம்ஸ்டர்டாம். அங்கதான் உலகின் மிக பழமை வாய்ந்த பங்கு சந்தை அமைந்துள்ளது. 1602 வருஷம் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, உலகத்துல ரொம்ப பிரபலமான பங்கு சந்தை எது அப்படின்னா லண்டன் பங்கு சந்தை. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பங்கு சந்தை. இது இருக்கக்கூடிய அந்த தெருவுக்கு பேர் லம்பாடு தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. லம்பாடு தெருவுல இந்த லண்டன் பங்கு சந்தை அமைந்துள்ளது. சரி, உலகத்துலலாம் ஒரே சரிங்க டீச்சர், நம்ம நாட்டில் எங்க இருக்கு பங்கு சந்தை அப்படின்னு, நம்ம நாட்டில் மிக பழமையான பங்கு சந்தைன்னு சொன்னா மும்பை பங்கு சந்தை, BSE அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பை பங்கு சந்தை தான் மிக பழமையான பங்கு சந்தை. இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஹிஸ்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மும்பை பங்கு சந்தை வந்து 1874 சில புரோக்கர்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து தலால் தெருவுக்கு கொண்டு போறாங்க. தலால் அப்படின்னாலே ஹிந்தில என்ன அர்த்தம்னா புரோக்கர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ புரோக்கர்ஸ்லாம் அடிக்கடி வந்து போய் சந்திச்சு எப்போ பார்த்தாலும் அந்த கூட்டம் இருந்துட்டு இருக்கலாம். அந்த தெருவுக்கு பேரை என்னவா மாறிடுச்சுன்னா தலால் தெரு அப்படின்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1957 இந்திய அரசு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பேர் இருக்குன்னா த நேட்டிவ் ஷேர்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற பெயர்ல அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அது மிகச்சிறப்பாக வளர்ச்சி அடைந்து இன்றைய மும்பை பங்கு சந்தையாக மாறியுள்ளது, BSEயாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 5000 மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களுடைய பெயரை அதுல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. அப்ப இந்தியாவுடைய பங்கு சந்தை அப்படின்னு சொன்னாலே BSEன்ற குறியீட்டை வச்சுதான் முடிவு பண்ணாங்க. அந்த அளவுக்கு மிக புகழ் வாய்ந்த ஒரு பங்கு சந்தையாக மும்பை பங்கு சந்தை மாறி உள்ளது. சரி, இந்தியாவில் மும்பையில மட்டும்தான் பங்கு சந்தை இருக்கா? இல்லை, 21 இடங்கள்ல பங்கு சந்தை இருக்கு. உதாரணமா மெட்ரோபாலிட்டன் சிட்டி நீங்க தெரியும் உங்களுக்கு, அதாவது மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மும்பையில ஒரு பங்கு சந்தை, டெல்லியில ஒரு பங்கு சந்தை, கொல்கத்தால ஒரு பங்கு சந்தை, சென்னையில நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு பங்கு சந்தை இருக்கு. ஒன்று சென்னை, இன்னொன்று கோயம்புத்தூர். இப்ப புக் பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பங்கு சந்தையினுடைய பெயரை கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம சொன்னதே 5 வந்துருச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெங்களூர் எழுதலாம், ஹைதராபாத் எழுதலாம், கொச்சின் எழுதலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இந்த 21 பங்கு சந்தைகளும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார உறுப்பினர்கள் புரோக்கர்ஸ் எல்லாம் உள்ள போய் செயல்படலாம். அந்த தளங்களை பெற்றிருக்கிறது உள்ள போய் செயல்படலாம். பேரம் பேசுறது, பங்குகளை விற்கிறது, வாங்குறது எல்லாம் நடக்கும். இது இல்லாம ஆன்லைன் வர்த்தகம், கணினி மயமாக்கப்பட்ட பங்கு மாற்றகங்கள் 3 இருக்குது அப்படின்னு சொன்ன தானியங்கி பங்கு மாற்றகம், அதுல NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்னு OTCEI உடனடி பங்கு மாற்றகம், 3வது ISE இன்டர் கனெக்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 3 தான் தானியங்கி முறையில், அதாவது ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு, டிஜிட்டலைஸ்டு, அங்க காகிதமில்லா பங்கு பரிவர்த்தனை நடைபெறக்கூடிய இடம். காகிதத்துக்கு வேலையே கிடையாது, எல்லாமே விரல் நுனியில இயங்கக்கூடியது இந்த 3. அப்போ
மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா 24 பங்கு மாற்றகங்கள் இந்தியாவில் இருக்கு. அதுல 21 வந்து பிசிக்கலா, அதாவது நம்ம உள்ள போய் பணியாற்றலாம். 3 பங்கு மாற்றகங்கள் கம்ப்ளீட்டா தானியங்கி முறையில் இயங்கக்கூடியவை. சரி, இப்ப உங்களுக்கு என்னடா எல்லாம் உலகத்துல இருக்கதே சொல்லிட்டு வராங்க, நம்ம நாட்டுல எங்கதான் இருக்கு, எப்படிதான் வாங்குறது அப்படின்னு துடிக்கிறீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இந்த மும்பை பங்கு சந்தையோட பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய மிக புகழ் வாய்ந்த பங்கு சந்தைகள்ல 10வது இடத்துல மும்பை பங்கு சந்தை இருக்கு. அப்ப முதலிடத்துல எது இருக்கு அப்படின்னா நியூயார்க் பங்கு சந்தை. நியூயார்க்ல வால் ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்கிறது நியூயார்க் பங்கு சந்தை. இது இல்லாம நியூயார்க்ல இன்னொன்னு, எப்படி நமக்கு தமிழ்நாட்டுல 2 பங்கு சந்தை இருக்கோ அதே போல அங்க இன்னொரு மிக புகழ் வாய்ந்தது நாஸ்டாக் பங்கு சந்தை. அடுத்தது லண்டன் பங்கு சந்தை, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது புகழ் வாய்ந்தது அப்படின்னு சொன்னோம்னா டோக்கியோ, ஜப்பானுடைய தலைநகரம் டோக்கியோ பங்கு சந்தை. அடுத்தது ஹாங்காங். சைனாவில 2 பங்கு சந்தை இருக்கு, ஒன்னு ஷாங்காய் இன்னொன்னு ஷென்சன் அப்படிங்கிற இடத்துல 2 பங்கு சந்தை ரொம்ப புகழ் வாய்ந்ததா இருக்குது. அடுத்து கனடா பங்கு சந்தை, அப்புறம் யூரோ நெக்ஸ்ட் அந்த பங்கு சந்தை. இதற்கெல்லாம் பிறகுதான் நம்ம மும்பை பங்கு சந்தை 10வது இடத்தை பிடிச்சிருக்குது. சரி, இப்ப பங்குகள் நான் எங்கெங்க சார் போய் வாங்குறது, சென்னையில தான் போய் வாங்கணுமா, மும்பையில வாங்கணுமா, நீ எங்கேயும் போக வேண்டாம். வீட்டுல உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு செல்போன் இருந்தா போதும், உன்னால பங்கு வர்த்தகம் செய்ய முடியும். எப்படி வீட்டுல இருந்தே செய்ய முடியும், நம்ம பார்த்தோம் இல்லையா NSE முழுக்க முழுக்க கணினி மயமாக்கப்பட்டது அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த NSE-னுடைய வெப்சைட்டுக்குள்ளார போனோம்னா நம்மால அந்த பங்கு பரிவர்த்தனை எப்படி நடக்குது அப்படிங்கிறத கண்கூடா பார்க்க முடியும். NSE-ல இருந்து பங்குகளை நம்மால வாங்க முடியும். சரி, நேரடியா போய் வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது. நம்ம முதலீட்டாளர்கள் யாருமே பங்கு NSE-க்குள்ளார போய் டைரக்டா அல்ல எந்த ஒரு பங்கு மாற்றத்துக்குள்ளாருமே டைரக்டா பங்குகளை வாங்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உனக்கு புரியும். இப்போ நம்ம விவசாயி ஒருத்தர் மாடு வாங்குறதுக்கு மாட்டு சந்தைக்கு போறார். போயிட்டா ஏகப்பட்ட மாடு எல்லாம் வியாபாரி கொண்டு நிறுத்தி வச்சிட்டு இருக்கான். இதுல எந்த கறவை மாடு பால் நல்லா கரெக்டா நம்ம கேட்கிற அளவுக்கு உண்மையான பதில் சொல்லி யார் விற்பாங்கன்னு அவருக்கு ஒரே சந்தேகம். ஒரு நாட்டு மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்ப தடுமாறிட்டு இருக்காரு, எந்த வியாபாரியை பிடிச்சி எப்படி கரெக்டா வாங்கணும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் ஓடி வர்றாரு, அண்ணா என்ன மாடு வாங்க வந்திருக்கீங்களா, நான் அந்த புரோக்கர் வேலை தான் செய்றேன், வாங்க உங்களுக்கு என்ன மாதிரி மாடு வேணும்னு சொல்லுங்க நான் வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இவர் சொல்றாரு, எனக்கு நாட்டு மாட்டு பால் தான் வேணும், பால் அதிகமா இல்லா கூட பரவாயில்ல, ஆனா நாட்டு மாட்டு பால் தான் வேணும், எனக்கு சரியா ஒரு நல்ல மாடா வாங்கி கொடுங்க. கூட்டிட்டு போறாரு ஒரு வியாபாரியை காமிச்சு, இவர் நம்ப தகுந்த வியாபாரி, இவர்கிட்ட நீங்க மாடு வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அது நல்லா இருக்கும், நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேரம் பேசுறாங்க ரெண்டு பேரும், நல்லபடியா பேரம் முடிஞ்சிருது, மாடு கை மாறிடுச்சு. இவரு பணத்தை கொடுக்குறாரு, அவரு மாட்டை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே இந்த நண்பர் வந்து நின்னார்ல, கொஞ்சம் தலை அப்படியே சொரியறாரு, அண்ணே அப்படின்னு, எதுக்கு வித்து கொடுத்தாருல்ல, அந்த வர்த்தகமானது வெற்றிகரமா முடிஞ்சது இல்லையா, இப்ப அவரை நம்ம கவனிக்கணும். அப்போ மாடு வாங்க வந்தார் இல்லையா அவர்கிட்டயும் கமிஷன் வாங்கிக்குவாரு, மாடு வித்தார் இல்லையா அவர்கிட்டயும் கமிஷன் வாங்கிட்டு சந்தோஷமா, ஆனா மறுபடியும் நீங்க மாடு வாங்குற மாதிரி என்னையே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இங்க என்ன நடக்குதோ இதே மாதிரிதான் பங்கு சந்தையிலையும் நடக்கும். முதலீட்டாளர் பங்குகளையோ பத்திரங்களையோ வாங்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம நேரடியா பங்கு சந்தைக்கு வர போக முடியாது, அதுக்கு புரோக்கர்னு ஒருத்தர் தேவை. அந்த புரோக்கர் வந்து ஆல்ரெடி அதுல உறுப்பினரா சேர்ந்திருப்பார், அந்த பங்கு மாற்றகத்துல தன்னுடைய பெயரை பதிவு செஞ்சு அதுல உறுப்பினரா சேர்ந்திருப்பார். அந்த மாதிரி புரோக்கர்ஸ் இருப்பாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான புரோக்கர்ஸ் தான் ஜியோஜித், ப்ளூ சிப், அடுத்தது ஏஞ்சல்ஸ், HDFC செக்யூரிட்டிஸ், ICICI செக்யூரிட்டிஸ் மாதிரி ஏகப்பட்ட புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதுல யாரையாவது ஒருத்தரை நம்ம போய் சந்திச்சு அங்க நம்முடைய பெயரை பதிவு பண்ணிக்கணும். அந்த புரோக்கர் ஆஃபீஸ்ல முதல்ல நம்முடைய பெயரை பதிவு பண்ணி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ அங்க போகணும், புரோக்கர் ஆஃபீஸ் தான் ஃபர்ஸ்ட் போகணும். சரி, போயிட்டு அவங்கள கேட்டா ஒரு அப்ளிகேஷன் தருவாங்க, அதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்பொழுது கண்டிப்பா நம்ம வங்கி கணக்கை கேட்பாங்க. ஏன் அப்படின்னா
பங்கு சந்தையில போய் பங்கு பரிவர்த்தனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வங்கி கணக்குல டிமேட் அக்கௌண்ட் ஒண்ணு இருக்கணும். அது இருந்தாதான் இந்த பரிவர்த்தனையை செய்ய முடியும். போன வருஷம் நீங்க வங்கியியல் பாடத்துல இதை பத்தி படிச்சிருக்கீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஒண்ணு படிச்சிருக்கீங்க. அப்போ நம்ம இப்ப உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வங்கி கணக்கு நம்முடைய அரசு தொடங்கி கொடுத்துருக்கு. அதனால எல்லாருக்கும் வங்கி கணக்கு இருக்கு. நீங்க மேனேஜர்கிட்ட கேட்டீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு தொடங்கி கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட் இருந்தாதான் நீங்க புரோக்கர் ஆபீஸ்ல போய் உங்களுடைய பெயரை பதிவு செய்ய முடியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க உனக்கு உறுப்பினரா சேர்த்துட்டு உனக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு உனக்கு லாகான் பாஸ்வேர்ட் சீக்ரெட் நம்பர் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதையெல்லாம் நீ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டனா நீ எப்ப வேணாலும் பங்குகளை வாங்கலாம். அப்போ பங்கு சந்தையில எந்த ஒரு முதலீட்டாளரும் நேரடியா போய் பங்குகளை வாங்க முடியாது. அதுக்கு இடையில யார் தேவை? புரோக்கர்ஸ், தரகர்கள் தேவை, உறுப்பினர்கள் தேவை. அந்த மாதிரி அந்த பங்கு சந்தையில உறுப்பினர்களா இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம போய் டீல் பண்ண முடியும், நேரடியா வாங்க முடியாது. இது ஒரு பாயிண்ட் முக்கியமானது. சரி, ரைட். இப்ப போயிட்டு நம்ம புரோக்கர் ஆபீஸ்ல பேரை பதிவு பண்ணிட்டு வந்துட்டோம், பாஸ்வேர்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், வீட்டுல உட்காந்துக்கலாம். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை காலையில 9:30 ஆரம்பிச்சிரும், 3:30 முடிஞ்சிடும். வாரத்துல 5 செயல்படும். திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சந்தை செயல்படும். சனி ஞாயிறு விடுமுறை. இது இல்லாம அரசு விடுமுறை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அப்பவும் நடக்க, மீதி நாட்கள்லாம் நடைபெறும். அப்போ நம்ம பங்குகள் வாங்கணும்னு நினைச்சா 9:30 ரெடியா உட்காந்தோம். சரி, எப்படி போய் பாக்குறது அப்படின்னா, நம்ம கூகுள்ல போயிட்டு nscindia.com அப்படின்னு அடிச்சோம்னா பேஜ் ஓபன் ஆகும். பாருங்க, இதுல இந்த இடத்துல நிப்டி 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸோட பெயர் தான் இதெல்லாம், டெக் மஹிந்திரா. ஒரு கம்பெனியுடைய பெயர் வந்து முழுமையா வராது, ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கும். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது ரிலையன்ஸ், வேதாந்தா விடிஎல், வேதாந்தா, விப்ரோ, JSW, டாடா மோட்டார்ஸ், HCL, டெக். இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 கம்பெனி இருக்கும். அதனாலதான் இதுக்கு இங்க என்ன பெயர் கொடுத்துருக்காங்க, நிப்டி 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிஸோட பெயர்லாம் எப்படி இங்க வந்தது அப்படின்னா, இந்த நிர்மங்கள்லாம் என்ன செய்யணும், இந்த பங்கு சந்தையில எங்களுடைய பங்குகளை நாங்க வர்த்தகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பெயரை அந்த பங்கு சந்தையில பதிவு செய்து வைக்கணும். இந்த இதுதான் பட்டியல்னு சொல்லிதான், இந்த பட்டியல்ல எங்களுடைய பெயர் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க பங்கு சந்தையில பதிவு செய்து வச்சிருக்கணும். அப்பதான் இந்த பட்டியலில் அவர்களுடைய பெயர் இடம்பெறும். இதுதான் என்ன சொல்றோம், பட்டியலிடுதல். அப்ப பட்டியலிடுதல்னா ஒரு நிர்மமானது தன்னுடைய பெயரை பங்குச்சந்தையினுடைய அலுவல் பட்டியலில் இடம்பெற செய்வதையே பட்டியலிடுதல் என்கிறோம். அதுதான் இந்த பட்டியல், இதுதான் லிஸ்ட். இதெல்லாம் ஹோல் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல ஒரு நிர்மத்தோட பெயர் இடம் பெற்றது அப்படின்னா இந்த நிர்மம் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ என்எஸ்சியில பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இங்க கிட்டத்தட்ட 1600 மேற்பட்ட நிறுவனங்கள் தன்னுடைய பெயரை பதிவு பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த 1600 நிறுவனங்கள்ல மிகச்சிறந்த முதன்மை வாய்ந்த மிக சிறப்பாக செயல்படக்கூடிய முதல் 50 நிறுவனங்களை லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வச்சிருக்காங்க என்எஸ்சி. 1600 மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது, அதுல 50 நிறுவனங்கள் மிகச்சிறப்பா செயல்படுது, முதலீட்டாளர்கள் நம்பி அதுல முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 நிறுவனங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அததான் நிப்டி 50 அப்படின்னு சொல்றோம். இது இரண்டு சொற்களுடைய இணைப்பு, அதாவது என்எஸ்இ அப்படிங்கிற முதல் எழுத்தை எடுத்துக்கிட்டாங்க. 50 அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல 50 அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல்ல எஃப்ஐ எடுத்துட்டு எஃப்க்கு பதில் அந்த எண்ணெய் கொண்டு போய் உள்ள சேர்த்துட்டாங்க பத்தியா, 50 இருக்க எஃப்ஐ எடுத்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டா நிப்டி. 50 நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கனால 50 நிப்டி 50 அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப மீதி நிறுவனங்கள்லாம் எப்படி பாக்குறதுன்னு, அண்ணா ஒரு 1600 மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அதையெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 24 தலைப்புகளின் கீழே தொகுத்து அந்த நிறுவனங்களுடைய பெயர் இடம்பெறும். உதாரணமா இங்க பாருங்க, இதுல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட் ஓபன் ஆகும்.
24 தலைப்பு இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த தலைப்பு வரும். நிப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னா இந்த 50க்கு பிறகு இருக்கக்கூடிய 50 சிறந்த நிறுவனங்கள். இப்ப இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஓபன் ஆகும். பாத்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்த கேட்டகரி, 50க்கு பிறகு வரக்கூடிய அடுத்த 50 சிறந்த நிறுவனங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப், அடுத்தது நிப்டி ஆட்டோ, ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வரும். பேங்க் கிளிக் பண்ணனா பேங்க் மட்டும் வரும், வங்கிகளுடைய பெயர் மட்டும் அதுல வரும். பாத்தியா, கோட்டக் பேங்க், பந்தன், எஸ்பிஐ, இண்டஸ் இந்தியா, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி வங்கிகளுடைய பட்டியல் மட்டும் வரும். இந்த மாதிரி தலைப்புகள்ல பாரு, 24 தலைப்புகள் இங்க இருக்கும், தொகுத்து வச்சிருக்காங்க. புரியுதா? அதுல நம்ம எந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதுல தலைப்புக்குள்ளார போய் வாங்கிக்கலாம். ஜென்ரலா புதுசா ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டுக்காக வர்றாங்க அப்படின்னா இதை ஏ குரூப் ஷேர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ நிப்டி 50வே எடுத்துக்கலாமே உதாரணமா, ஃபர்ஸ்ட் 50க்கே நம்ம வந்துடலாம். இதுல ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கணும் அப்படின்னு முடிவு இருக்கும். ஏன்னா லிஸ்ட் பண்ணிட்டாங்க, பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள். சோ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே நமக்கு வந்து ஷூரிட்டி கொடுக்குது, இதெல்லாம் நம்பி வாங்கக்கூடிய பங்குகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூரிட்டி கொடுக்குறாங்க. நம்ம அதுல போய் தைரியமா முதலீடு செய்யலாம். சாதாரணமா நம்ம வீட்டிலேயே ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா விலை குறைஞ்சிருக்கும் போது வாங்குவோமா, விலை ஏறி இருக்கும் போது வாங்குவோமா? கரெக்ட், விலை எப்ப குறையுதோ அப்போ நம்ம வாங்குவோம். பங்குகளும் அதே போலதான். இதெல்லாம் நல்ல கம்பெனின்னு சொல்லியாச்சு, அப்ப இந்த சிறந்த கம்பெனிகளுடைய பங்குகள் எப்ப குறையுதோ அப்ப நம்ம வாங்குவோம். சரி, இப்போ இன்னைக்கு பங்கு வர்த்தகம் இப்ப நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு வர்த்தகத்துல எந்த கம்பெனிஸுடைய பங்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு, கீழே வர வர ரெட் கலர்ல இருப்பார். இந்த மூன்று நிறுவனங்களும் இன்னைக்கு பங்கு குறைஞ்சிருக்கு, ஏன்னா சிகப்பு கலர்ல இருக்கு. கிரீன் கலர்ல இருந்தா என்ன அர்த்தம்? பங்குகளுடைய விலையெல்லாம் ஏறி இருக்குது. அப்ப இன்னைக்கு முதல் 50 நிறுவனங்களோட மோஸ்ட், கிட்டத்தட்ட பெரும்பான்மையான நிறுவனங்களுடைய பங்கு விலை ஏறி இருக்குது. இதெல்லாம் இந்த மூணு மட்டும் குறைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு நீ பங்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மூணுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். கெயில் வாங்கலாம், HDFC வாங்கலாம், HDFC பேங்க், இந்த மூணுல ஏதாவது ஒன்று, ஒரு பங்கினுடைய மதிப்பு இங்க கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டா இந்த நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? கடந்த ஓராண்டுகளாக ஓராண்டா எப்படி அதனுடைய பங்குனுடைய விலை எப்ப ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு, எவ்வளோ ஏறி இருக்குது, எவ்வளோ இறங்கி இருக்குது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணா லாஸ் ஆகாம வெளியில வந்துருமா அப்படின்லாம் ஸ்டடி பண்ண முடியுமா? அப்படின்னா எல்லா விவரங்களையும் எடுக்க முடியும் NSEக்குள்ளார போய். இப்ப நான் கெயில் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப கெயில பத்தி நான் தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய ஷேர்ஸ் எப்படிலாம் மேல இறங்கி கீழே இறங்கி மேல ஏறி இருக்கு, பங்குனுடைய விலை எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடியும். அதுவும் NSEனுடைய தளத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாத்தீங்கன்னா அதே கூகுள்ல போயிட்டு கெயில் ஷேர் பிரைஸ் NSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கெயிலோடைய ஷேர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம கூகுள் ஆட் சொன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் கடந்த ஓராண்டில் எப்படி இருக்கு, இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ இன்னைக்கு எப்படி வர்த்தகம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த லைன் கீழே இறங்கிச்சு பாரு. அப்போ இன்னைக்கு லோ ப்ரைஸ்க்கு வந்திருக்கு, ரொம்ப லோவில் இருக்குது இந்த ஒரு நாள்ல மட்டும். சரி, ஒரு மாசத்துல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த ஒரு மாசத்துல கடந்த ஒரு மாசத்துல மட்டும் கீழே இறங்கியிருக்கு. இதை ஓலச்சைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிறைய ஃபிளக்சுவேஷன் ஏறி இறங்கி ஏறி இறங்கி இப்படி இருக்கு இல்லையா, இதான் ஓலச்சைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பங்கு சந்தையானது மிகுந்த மாற்றங்களுக்கு, ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கெயிலோடைய விலை பாத்தீங்கன்னா மிகுந்த ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு வருஷத்துல, கடந்த ஒரு வருஷத்துல அதனுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவுக்கு போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 143.40 ரூபாய்க்கு போயிருக்கு. சென்ற ஆண்டு இதே நாள்ல 143 ரூபாய்க்கு அந்த பங்கு வித்திருக்குது, இன்னைக்கு 101 ரூபாயில இருக்குது. அப்ப என்னைக்குதான் கண்டிப்பா அந்த ஹை ரேஞ்சுக்கு அது வந்துடும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து இன்னும் ஒரு 40 ரூபாய் ஏறும், நமக்கு கெயின் இருக்கு அதுல. ஏன்னா இப்ப 40 ரூபாய் குறைஞ்சிருக்குது, திரும்ப ஏறிச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த லாபம் நமக்கு போதும் அப்படின்னு முடிவு எடுத்தா நம்ம கெயில் பங்குகளை வாங்கலாம். எவ்வளவு ரூபாய்க்கு? இந்த 102 ரூபாய் கிட்டத்தட்ட, இந்த 101 ரூபாய் 85 காசு இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு நம்மளால வாங்க முடியும். சரி, நேரடியா போய் NSEல இப்ப பார்த்தோன்னே வாங்க முடியுமா? NSEல அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
பங்கு சந்தைக்குள்ளார நேரடியா போய் நம்மால பங்குகளை வாங்க முடியாது. குறுக்க யார் வேணும்? புரோக்கர்னு ஒருத்தர் வேணும்னு சொல்லலையா? அப்போ அவர் மூலமா தான் நம்ம வாங்க முடியும். அந்த புரோக்கர் என்ன பண்ணிட்டாரு நமக்கு, அவருடைய ஆப்பை நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ அதுக்கான லாகான் பாஸ்வேர்ட் நம்ம கிட்ட இருக்குது, அதை போய் லாகான் பண்ணிக்கணும். புரியுது? லாகான் பண்ணா அந்த புரோக்கர்ஸ் நம்ம கொடுத்தக்கூடிய அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த ஆப் மூலமா, அப்ப அந்த புரோக்கர்ஸ் மூலமா நம்ம இந்த கெயில் பங்குகளை வாங்க முடியும். இப்ப அந்த ஆப்ல போய் இந்த கெயில் பங்குகளை எப்படி வாங்கறது அப்படின்னு பார்க்கலாம்.